இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் நீங்கள் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் பூரண மனநிம்மதியோடும் வாழ்வாங்கு வாழணும். அதற்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 2022 தமிழ் வருடத்திலே சுபகிருத வருடம் ஆவணி மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்துல நாள் முழுவதும் இருக்கார், நமக்கு அனுக்கிரகம் பண்ற. இன்னைக்கு பாஞ்சராத்திர ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்ரீ ஜெயந்தி. இந்த ஸ்ரீ ஜெயந்தி காலங்களில், என்னுடைய இளமை காலங்களில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு சப்பரம்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்களில், அதில் இறைவனுடைய படத்தை வச்சுட்டு திருவுருவ அந்த இறைவனுடைய சிலைகளை வைத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று இந்த ஸ்ரீ ஜெயந்தியை நாம் கொண்டாடுவோம். அந்த ஸ்ரீ ஜெயந்தியை கொண்டாடுவது அப்படி சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம். அதை ஒவ்வொரு இல்லங்களிலும் சிறுவர்கள் கிருஷ்ணனுடைய சிலையை போய் வைத்துக் கொண்டு வருவதை அவர்கள் மனப்பூர்வமாக வரவேற்பார்கள். நம்மை மகிழ்ச்சியாக அவர்கள் கவனிப்பார்கள். அந்த நாள் ஒவ்வொரு வீட்லையும் அது ஒரு மதிப்பு கிடைக்கும். அந்த காலகட்டத்தை நினைச்சு பார்க்கிறேன், இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி. 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய அனுக்கிரகப்படி நவக்கிரகங்கள் இன்னைக்கு என்னமெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் பார்க்க போறோம். இன்னைக்கு நாள் முழுவதும் ரோகிணி நட்சத்திரமும் ஸ்ரீ ஜெயந்தியுமாக இருப்பதனால் கிருஷ்ண பரமாத்மாவுடைய வழிபாட்டை அவரவர் இல்லங்களில் நாம் மேற்கொள்ளலாம். அந்த வழிபாடு என்பது ஒரு நல்ல வாழ்க்கை முறையையும் நம்முடைய துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலையையும் தரும். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு அருமையான நாள் இந்த நாள். உங்களுடைய தனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சமாக இருக்க நல்ல பொருள் ஈட்டக்கூடிய நாள், நல்ல தன வருமானம் வரக்கூடிய நாள். யாருக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் இருக்கிறதோ அவர்கள் இந்த சிக்கல் முடிச்சுக்கள் அவிழ இன்னைக்கு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி கடுமையாக உழைக்கலாம், அது நல்ல பலன் இருக்கும். சில நாட்களில் நம்ம சொல்லுவோம், எவ்வளவோ உழைச்சிதான் சார் பார்க்குறோம், வருமானம் வரலைன்னு சொல்கிறோம் இல்லையா. இன்னைக்கு நல்ல உழைச்சி பார்க்கலாம், நல்ல வருமானம் உண்டு. வியாபாரிகளுக்கு அசத்தலான வெற்றிகள் வரும். மாணவர்களுடைய கல்வி விஷயங்களில் நல்ல பிற மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும், நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த பிளாட்ஃபார்மத்தில் வியாபாரம் செய்கிறவா, தெருக்களில் அலைந்து திரிந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றகரமான தினம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கார். சகல காரியங்களையும் ஒரு அனுகூலமாக உங்களுக்கு ஆக்கித்தர போறார். அதே நேரத்தில் ஒரு டென்ஷன் இன்னைக்கு இருந்துன்னா இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த நாள் மிக அனுகூலமான நாள். உங்களுடைய அறிவார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நிறைய பேர் நல்ல பிரெயினியாக இன்னைக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். மிக நல்ல நாள். எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அனைவருக்கும் உயர்வான நாள். தாயின் அன்பு கிடைக்கக்கூடிய நாள். அந்த அன்பு எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையுடைய பல துன்பங்களை விளக்கும் தாயுடைய அன்பு, ஒரு பரிசுத்தமான அன்பு, உலகத்தில் கலப்படமில்லாத அன்பு, தாய் தந்தையுடைய அன்பு. அந்த அன்பு இன்றைக்கு நீங்கள் உணர்வீர்கள். அப்படிப்பட்ட நாள். வியாபாரத்தில் தேவையான முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் மரகத வண்ணம்.
மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாளில் குடும்ப முன்னேற்றம்ங்கிறது எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறும். அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இப்போ 2 இடத்துல சுக்கர பகவான் இருக்கார், 12 இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சுக்கரன் சந்திரன் பரிவர்த்தனை, இந்த பரிவர்த்தனை உங்களுக்கு இன்பச் செலவுகள் சுபச் செலவுகளாக கொடுக்கும். சுபச் செலவுகளாக வச்சுக்கிறோம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகும்படி பண்ணிடக்கூடாது, சுபச் செலவுகளை கூட்டிக் கொள்ளணும். மனைவிக்கு செலவழிக்கிறது, மகளுக்கு செலவழிப்பது என்ன செலவுகள் பண்ணணும், சுப காரியங்களுக்காக செலவு பண்ணணும், நன்மைகள் பிறக்கும், பிஸ்னஸில் முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு மிக வெற்றிகரமான நாள், எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். வியாபாரத்தில் அனுகூலமான ஒரு நாள், நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம், முத்து வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிடப்படாது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் முழு கான்சன்ட்ரேஷனோடு நீங்க பண்ணல, வெற்றிகள் அதிகம். உங்க ராசி அதிபதி பரிவர்த்தனையில ராசிக்கே வரார், லாபாதிபதி லாபத்தில் இருக்கார். பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான நாள் இந்த நாளில் வந்து இறை வழிபாட்டில் மனம் லயிப்பீர்கள். தெய்வ அனுகூலம் உள்ள நாள், வீட்டை அழகுபடுத்துவீர்கள், அலங்காரம் செய்வீர்கள், பூஜைகள் செய்வீர்கள். குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால் ஆன்மீக எண்ணங்கள் வெற்றி பெறும். மிகச்சிறந்த ஒரு வெற்றிக்குரிய நாளாக இந்த நாள் சகல தரப்பினருக்கும் அமைகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு மிக அனுகூலமான ஒரு நாள். ஒரு வேலை வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இளைஞன் இன்றைக்கு முயற்சி செய்தால் நல்ல வேலை கிடைக்கிறது. எனக்கு வேலையில் டிரான்ஸ்ஃபர் வேணுங்கிறவா இன்னைக்கு முயற்சி பண்ணினால் நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. இந்த காலகட்டம் எப்படி இருக்கிறது என்றால், பரிவர்த்தனையிலே சந்திர பகவான் 12 இடத்திலும் ராசியிலே சூரிய பகவான் மிக அனுகூலமான நிலையில் இருக்கிறார்கள். ராஜகிரகங்களுடைய சப்போர்ட் இருக்கு, தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்கு. இந்த நாள் உங்களுடைய வியாபார முயற்சிகள் எல்லாம் மிகச்சிறப்பாக வெற்றி பெறும். கல்வி முயற்சிகள்ல எதிர்பார்க்கிற அனுகூலம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், இலை பச்சை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இது மிக அருமையான நாள். சந்திர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கார். மிகச்சிறந்த வெற்றிகள் உங்களுக்கு பெருகும், தெய்வ அனுகூலம் பெருகும். கன்னிராசிக்கார வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா இப்ப தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்திக் கொள்ளணும், வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் லாபத்தில் சுக்கிரன், 9 சந்திரன், 7 குருடு ரொம்ப அனுகூலமான அமைப்பு. நல்ல லாபம் ஒரு வியாபாரத்தில் இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் நல்ல லாபம் இருக்கும், தாயாருடைய அரவணைப்பு இருக்கும், மூத்த சகோதரியுடைய ஒத்துழைப்பு இருக்கும், சுபகாரிய செய்திகள் கூடி வரும், நன்மைகள் ஏராளமான அளவில் நடைபெறப் போகிற நல்லதொரு நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், பவள வண்ணம். வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் 8190077666. துலாம் ராசி அன்பர்களே, இது மிக அருமையான நாள். சந்திர பகவான் 8 இடத்துல இருக்காரே நினைக்க வேண்டாம், பரிவர்த்தனையில் அவர் 10 இடத்துக்கு போயிடுறார். மிகச்சிறந்த வெற்றிகள் வாழ்க்கையில் தேடி வரும். இதுல என்ன, 4 சனி, 8 சந்திரன் அப்படின்னு இருக்கிற போது தாயாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அலுவலகத்தில் சில சிக்கல்கள் தலைகாட்டும், ஆனால் தப்பித்துக் கொள்வீர்கள். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாள். 7 இருக்கக்கூடிய கிரகத்தை பார்க்கிற போது ராகு பகவான் இருக்கார், 7-8 செவ்வாய். வாழ்க்கை துணைவரோடு கருத்து மாறுபாடுகளை தவிர்த்து வாழ்ந்தால் இந்த நாள் குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான நாள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், வெள்ளை வண்ணம்.
விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஏழுல சந்திரன் உச்சம்ங்கிறதே ஒரு விசேஷம். ஏழுல சந்திரன் உச்சம், ஒன்பதுல சுக்கிரன். இது பரிவர்த்தனைகள், ஏழுல சுக்கிரனும் ஒன்பதுல சந்திரனும் பத்துல சூரியனும் அமரக்கூடிய இந்த காலகட்டம் நல்ல கல்யாண விஷயம் கூடி வரும். ஏழுல சுக்கிரன் இருக்கிறது மிகச்சிறந்த விசேஷம் தான் உங்களுக்கு, நல்ல யோகம்தான், நல்ல கல்யாண விஷயம் கூடி வரப்போறது. மனதிற்கு மகிழ்ச்சியானவர், வாழ்க்கை துணைவரை பொழுது கரம் பிடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி தவழும். ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் அமையும். நன்மைகள் ஏராளமான அளவில் நடைபெறப் போகிற ஒரு மகிழ்ச்சிக்குரிய தினம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் மூன்று, வண்ணம் சந்தன வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, இந்த நாள் அட்டமாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கார். ஆறுல சந்திரன், எட்டுல சுக்கிரன். நம்முடைய உடல் நலத்தில் நம்ம கூடுதல் கவனம் எடுத்துக்கணும், அது மிக மிக அவசியம். இந்த நாள்ல வேலைக்கு போறோம்னா வேலைக்கு போற இடத்துல பாந்தமா நடத்துக்கணும், யாரையும் பகைச்சிக்க கூடாது. கடன் வாங்குவதை அறவே தவிர்க்கணும். இன்னைக்கு போய் கடன் வாங்கி வைக்க கூடாது, அது உங்களுக்கு சிக்கல்களை கொண்டு வந்து கொடுக்கும். கடன் கிடைக்கும், கடன் வாங்கப்படாது. உடல் நலத்திலே கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்களை பார்த்து இயக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலே நம்முடன் வாழக்கூடியவர்களுடைய உடல் நலம் மனநலத்திலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் நான்கு, வண்ணம் பாக்கு வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இது அன்பின் வழியது உயிர்நிலைனா வள்ளுவன் அகதியிலாருக்கு அது என்பதோல் பொறுத்த உடம்புதான். அன்பின் வழியது உயிர்நிலை, அன்பாக வாழணும் பிற உயிர்கள்ட்ட. அதை புரிந்து கொண்டு இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் நடந்து கொள்வார்கள். ஏழுல சுக்கிரன், அஞ்சுல சந்திரன், காதல் வாழ்வு மலரும். சிலருக்கு கணவன் மனைவி உறவில் கருத்து மாறுபாட்டோடு புரிந்தவர்கள் இப்போ ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை என்று அவருடைய மனசு நெக்குருகி போவார்கள். மிக அருமையான நாள். தொழில் வெற்றி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, எதிர்பார்க்கும் காரியங்களில் அனுகூலம், தொட்ட காரியங்கள் வெற்றி பெறுதல், அருமையான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஏழு, வண்ணம் மல்டி கலர் வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் நடைபெறப்போகிற ஒரு நல்ல நாள். நாலுல சந்திரன் இருக்கார், ஆறுல சுக்கிரன் இருக்கு. புதுசா வீடு வாங்கணும்னு இப்ப ஒரு ஆசை இருக்கா, நிறைவேறும். தேவையான கடன் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் மனைவியுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். மனைவியை விரோதியா பார்க்க சொல்லி மனசு துடிக்கும். உடன் இருப்பவர்களே விரோதியாக நாம் பார்க்க தொடங்கிவிட்டால் வாழ்க்கையில் நம்மள்கிட்ட ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். சில குறை நிறைகளை வாழ்க்கையில் ஏற்றுண்டு தான் போகணும். குறைகளே இல்லாத மனிதர் வாழ்க்கையில் கிடையாது. குறை நிறைகளை நாம் ஏற்றுக்கொண்டு தான் வாழும். அது புரிஞ்சுட்டா கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லது. அரசு காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் உண்டு, தன லாபம் பெருகும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று, வண்ணம் மாணிக்க வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மனோ தைரியம் உணர்த்து. உங்கள் அன்பு குழந்தைகள் வாழ்க்கை ஜெயிக்கிறது. அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்களோடு ஒரு இன் உறவு மலர்கிறது. பிசினஸ்ல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு. கடன் உதவி கிடைக்கிறது. அரசியல்வாதிகளை பகைச்சிக்க கூடாது. அப்பாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்பது, வண்ணம் பவள வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொது பலன்களைத்தான் டெய்லி சொல்லிட்டு இருக்கு. வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீரணும்,
அதுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகரிலும் நங்க நல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியாக முன்னணுவதை பற்றி எங்களை தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். ஜாதக ஆலோசனை, வாஸ்து ஆலோசனை, நியூமராலஜி ஆலோசனை, சுப முகூர்த்தம் குறித்தல், திருமண பொருத்தம் பார்த்தல் என்று எந்த வகையான ஜோதிட ஆலோசனைக்கும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வெஸ்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு.